வணக்கம். இன்னைக்கு என்னோட கிச்சனில் நான் உங்களுக்காக செய்ய போகிறது அவல் பால். மார்னிங் ரொம்ப டைம் எடுக்காத ஈஸியாக குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கான ஐடியா தான் இந்த அவல் மில்க். கேரளா ஸ்பெஷல் இந்த அவல் மில்க்கு நான் இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். டயட் ஃபாலோ பண்ணுறவங்க அண்ட் ரொம்ப லேட்டாக எழுந்து மார்னிங் ஒரு லைட் ஃபுட்டோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இதுக்கான தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன். இதுக்காக ஒரு கப்பு பிஸ்கெட்ஸ், டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் கொஞ்சம் வறுத்த கடலை எடுத்திருக்கேன் அண்ட் அவல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் ஒரு நாள் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் ஒரு கிளாஸ் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் இந்த ஒரு கப்பு அவலை சேர்த்துக்கிறேன். நான் ப்ரௌன் அவல் எடுத்திருக்கேன். ப்ரௌன் அவல் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. நீங்கள் ப்ரௌனு இல்லை ஒயிட் எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வறுபட வேணாம், லைட்டாக டவாவில் சூடேத்துனா போதும். வறுத்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அண்ட் ஒரு கப்பு பனானா எடுத்திருக்கேன். ஒரு நாலு பனானாவை பீல் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். பனானா நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு ஃபோக்கால் நல்லா பிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன், எம்டி கிளாஸு. அதில் இப்போ ரோ பை ரோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பனானா சேர்த்துக்கிறேன். மேஷ் பண்ண பனானா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது மேலே வறுத்து வச்ச அவல் 3 டீஸ்பூன் அவல் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது மேலே வறுத்த கடலை, கடலை எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அண்ட் அதுக்கு மேலே க்ரஷ் பண்ண பிஸ்கெட். க்ரஷ் பண்ண பிஸ்கெட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது கேரளாவில் வந்து பிஸ்கெட்ஸ்லாம் சேர்க்க மாட்டாங்க. நார்மல் பனானா அவல் பீனட்ஸ் தான் சேர்ப்பாங்க. நான் பிஸ்கெட் சேர்த்துருக்கேன். பிஸ்கெட் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரியே இன்னொரு டைம் அரேஞ்ச் பண்ணுறேன். இது முன்னாடி அரேஞ்ச் பண்ண மாதிரியே பனானா, அதுக்கு மேலே பீனட், அதுக்கு மேலே அவல் பிஸ்கெட்ஸ். இதை இன்னொரு ரோ அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். கிளாஸோட சைஸை பொறுத்து, கிளாஸ் நல்லா பெருசாக பெரிய கிளாஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3-4 வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். இதே மாதிரியே ஸ்லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் நான் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது போதுமான அளவாக இருக்கும் மார்னிங் டிஃபனுக்கு, ஸ்டொமக் ஃபில்லிங்க்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த கிளாஸ். அதனால் 2 அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி பனானா மேலே அவல், அதுக்கு மேலே பீனட்ஸ், அதுக்கு மேலே பிஸ்கெட்ஸ். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ காய்ச்சி வச்ச பாலை ஃபுல்லாக கிளாஸ் ஃபுல்லாகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அவல் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மில்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி ஃபுல் ஏரியாவும் சோக் ஆகுது. இன்னொரு ஆப்ஷனல் வந்துட்டு ஐஸ்கிரீம். இதில் ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீமு மேலே சேர்த்துக்கலாம். இது வெனிலா ஐஸ்கிரீம் ஆப்ஷனல் தான். இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான சிம்பிள் குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.